அனைத்து சனாதனவாதிகளுக்கும் வணக்கம். திருப்பூர் மாவட்டம் பல்லடம்ல நடந்த ஒரு கொடூரமான சம்பவத்தை பற்றி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். இரண்டு பெண்கள் இரண்டு ஆண்கள்னு கண்ணு முன்னு தெரியாம கொடூரமா வெட்டியிருக்கானுங்க. அதிலும் அந்த ரெண்டு பெண்கள் வயசானவங்கள வேற, ரெண்டு கைய துண்டா வெட்டியிருக்கானுங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதை விட ரொம்ப பயமா இருக்கு. இத மாதிரி சம்பவங்கள் உலகத்துல வேற எங்க நடந்தாலும் அதை பாக்குறதுக்கே, அந்த செய்தியை பாக்குறதுக்கே அவ்வளவு கஷ்டமா இருக்கும். இப்போ அது மாதிரி ஒரு சம்பவம் நம்ம தமிழகத்துல நடக்கிறத பார்க்கும்பொழுது கஷ்டத்தை விட பயம் ரொம்ப அதிகமா இருக்கு. இது ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான இஷ்யூ. இதை பத்தி பேசும்பொழுது உணர்ச்சி வசப்பட்டு வார்த்தைகளை விடக்கூடாது. இந்த ஜீவா சகாப்தம், சீப்பு செந்தில், யூடியூப் ரூட்டஸ் மைனர் குஞ்சுமணி, உமாபதி தமிழன், காந்தராஜ் மாதிரி ஆட்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா, இத மாதிரி ஏதாச்சும் சம்பவம் நடந்ததுன்னா அதுல அரசியல் ஆதாயம் தேடுவானுங்க. பட் நாம அதை மாதிரிலாம் பண்ணக்கூடாது. என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத ஃபேக்ட் வச்சு பார்க்கணும். ஸோ என்ன நடந்தது அப்படிங்கறத ஃபேக்டோட பார்க்கலாம். அதுக்கப்புறமா இந்த விவகாரம் பத்தி யார் யார் என்னென்ன கருத்துக்கள் சொல்லியிருக்கா அப்படிங்கறத தெளிவா பார்க்கலாம். என்ன நடந்தது, யார் என்ன பண்ணா அப்படின்னு செய்தியில வந்திருந்தது. அந்த செய்தியை நான் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன். இந்த நியூஸ் கட்டை மட்டும் கொஞ்சம் பாருங்க. மது குடித்ததை தட்டி கேட்டதால் ஆத்திரம், பல்லடம் அருகே 4 பேர் வெட்டி கொலை. பல்லடம் அருகே வீட்டுக்கு அருகே மது குடித்ததை தட்டி கேட்டதால் ஆத்திரத்தில் 2 பெண்கள் உட்பட 4 பேர் அறிவாளால் கொடூரமாக வெட்டி கொல்லப்பட்டனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த மாதப்பூர் அருகேயுள்ள கள்ளக்கிணறு கிராமத்தை சேர்ந்த சண்முகம் மகன் செந்தில்குமார், அவங்களுக்கு 47 வயசு, அரிசி கடை நடத்தி வருகிறார். இவருக்கு சொந்தமான நிலம் வீடு அருகே உள்ளது. நேற்று மாலை நிலத்தை பார்வையிட வந்துள்ளார். நிலம் எதிரே சாய்பாபா கோவில் உள்ளது. நிலத்தில் ஒரு கும்பல் மது குடித்து கொண்டிருந்தது. இதை பார்த்து செந்தில்குமார் சத்தம் போட்டுள்ளார். இதை கும்பல் தட்டி கேட்டது. ஆத்திரமடைந்த கும்பலை சேர்ந்தவர்கள் செந்தில்குமாரை அறிவாளால் சரமாரியாக வெட்டி கொன்றனர். இதில் செந்தில்குமாரின் சத்தம் கேட்டு இவரது உறவினர்கள் பழனிசாமி மகன் மோகன்ராஜ், அவருக்கு 49 வயசு, பழனிசாமி மகள் புஷ்பாவதி, அவங்களுக்கு 67 வயசு, சுப்பிரமணியன் மனைவி ரத்தினாம்பாள், அவங்களுக்கு 58 வயசு ஆகியோர் அங்கு வந்தனர். இவர்களையும் இந்த கும்பல் வெட்டியது. கை கால்களை தனித்தனியாக வெட்டியுள்ளனர். 4 பேரும் இரத்த வெள்ளத்தில் பலியாகியுள்ளனர். ஒரு குடும்பத்தை சேர்ந்த 4 பேரை கொடூரமான முறையில் வெட்டி கொண்டு இருக்கானுங்க. கை கால்களை தனித்தனியாக வெட்டி கொண்டு இருக்கானுங்க. இவங்களாம் மனுஷனுங்களா என்னன்னு தெரியல. திரண்ட மக்கள் இவர்களது சத்தம் கேட்டு ஊர் மக்கள் அங்கு திரண்டனர். பல்லடம் போலீஸுக்கு தகவல் கொடுத்தனர். டிஎஸ்பி சௌமியா தலைமையிலான போலீசார் அங்கு வந்து விசாரித்தனர். செந்தில்குமாரின் உடலை பல்லடம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஊர் மக்கள் மற்ற 3 உடல்களை எடுக்க விடாமல் தடுத்து பல்லடம் தாராபுரம் தேசிய நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். அங்கிருக்கக்கூடிய பொதுமக்கள் இந்த ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. மற்ற 3 உடல்களை எடுக்க விடாம பொதுமக்கள் மறியல்ல ஈடுபட்டிருக்காங்க. கொலையாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று கோரிக்கையை முன்வைத்தனர். பொதுமக்களுடன் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பின் மோகன்ராஜ், புஷ்பாவதி, ரத்தினாம்பாள் ஆகியோரது உடல்கள் பல்லடம் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக கொண்டு செல்லப்பட்டது. முதல் கட்ட விசாரணை. செந்தில்குமாரிடம் டிரைவராக பணிபுரிந்த குட்டி என்ற வெங்கடேசன் மற்றும் அவருடன் வந்த 3 கொலை செய்து தப்பியோடியதாக முதல் கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மது குடித்ததை தட்டி கேட்டதுதான் காரணமா, வேறு ஏதேனும் முன்விரோதமா என்ற விசாரணையும் நடந்து வருகிறது. கொலையாளிகள் விட்டு சென்ற 2 பைக்குகள் மற்றும் கண்காணிப்பு கேமரா காட்சிகளை போலீசார் கைப்பற்றியுள்ளனர். பைக்குகளில் மது பாட்டில்கள் இருந்தன. மோப்பநாய் மற்றும் கைரேகை நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டுள்ளனர். கொலையாளிகளை பிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளன. கொலை சம்பவம் நடந்தது பல்லடம் தாராபுரம் தேசிய நெடுஞ்சாலை அருகில் என்பதால் அப்பகுதியில் போக்குவரத்து ஸ்தம்பித்தது. மது குடித்ததை தட்டி கேட்டதால் 4 வெட்டி கொல்லப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் தான் இன்னைக்கு ஃபுல்லா சோசியல் மீடியால ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. எல்லாரும் இந்த ஒரு விஷயத்தை பத்தி எடுத்து பேசிட்டு இருக்காங்க. இது இப்போ தமிழகம் முழுவதும் பெரும் பேசும் பொருளா மாறி இருக்கு. இத மாதிரி கொடூரம் வேற ஏதாச்சும் மாநிலத்துல, குறிப்பா பாஜக ஆள்ற மாநிலத்துல நடந்திருந்ததுன்னு வைங்களேன், இங்க இருக்கக்கூடிய அல்ல கைகளை கையிலேயே பிடிக்க முடியாது, மேலே கீழே குதிச்சுட்டு இருப்பானுங்க. ஆனா நடந்தது தமிழகத்துல அப்படிங்கறதுனால யாருமே பேசாம கப்சிப்புன்னு இருக்கானுங்க. நானும் இந்த வீடியோ ஷூட் பண்றதுக்கு முன்னாடி யாராச்சும் இந்த விவகாரம் பத்தி எடுத்து பேசியிருக்காங்களா, யாராச்சும் இந்த விவகாரத்தை பத்தி கருத்து தெரிவிச்சிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி சோசியல் மீடியா ஃபுல்லா பாத்துட்டு இருந்தேன். இந்த வீடியோ நான் ஷூட் பண்றது பாத்தீங்கன்னா 5:20, ஓகேங்களா, 5:20. நான் பார்த்த வரைக்கும் யாரும் பெருசா இதை பத்தி நான் கருத்துக்கள் போடவே இல்லை. எல்லாரும் முந்தானேத்து நம்மளுடைய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியிருந்தாரு பாத்தீங்களா, இந்த சனாதன ஒழிப்பு மாநாட்டில் அந்த விவகாரத்திற்கு முட்டு கொடுக்குறாங்களே தவிர இந்த விஷயத்தை பத்தி யாரும் பேசவே இல்லை. அதுல ஷர்மிளா சொல்லிட்டு ஒருத்தங்க இருக்காங்க பாத்தீங்களா, விசிகா கட்சிக்கு பயங்கரமா சப்போர்ட் பண்ணுவாங்க ட்விட்டர்ல. அவங்க ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாங்க, அந்த ட்வீட் உங்களுக்கு போடுறேன் பாருங்க. சங்கிகள் நவத்வாரத்திலிருந்து கதறிக்கிட்டு இருக்காங்க, பார்க்கவே ஜாலியா இருக்கு.
உதயநிதி ஸ்டாலின் தரமான சம்பவம். அதாவது நம்முடைய அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதன ஒழிப்பு மாநாட்டில் பேசினது தரமான சம்பவம். அவர் அப்படி பேசினதுனால இந்த சங்கிகள் எல்லாருமே நவ துவாரத்திலிருந்து கத்திட்டு இருக்கானுங்க அப்படிங்கிற மாதிரி டாக்டர் எம் கே ஷர்மிளா அவர்கள் இது மாதிரி ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காங்க. இந்த சம்பவத்தை பத்தி ஏன் நீங்க பேசவே மாட்டேன்றீங்க, இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு தெரியல. கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும், தெரியாமலாம் ஒன்றும் கிடையாது. பட் அதை பத்தின எந்த ஒரு கருத்தும் மேடம் பதிவு செய்யவே இல்லை. இந்த ட்வீட்டை பார்த்தாலே உங்களுக்கே நல்லா தெரியும், இது 18 மணி நேரத்துக்கு முன்னாடி போட்டிருக்காங்க. இதுக்கு அப்புறமாவும் நம்முடைய ஷர்மிளா அவர்கள் நிறைய ட்வீட்ஸ் போட்டிருக்காங்க. அதில் ஒரு ட்வீட் கூட இந்த கொடூரமான சம்பவத்தை பற்றி சொல்கிற மாதிரி இல்லவே இல்லை. ஆக்சுவலாக நம்மளுடைய ஷர்மிளா இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்கள மாதிரி தான் ட்விட்டரில் எல்லாருமே இருக்காங்க, ஆல்மோஸ்ட் எல்லாருமே அப்படி தான் இருக்காங்க. இந்த கொடூரமான சம்பவத்தை பற்றி யாரும் பெருசாக பேசவே இல்லை, கருத்து தெரிவிக்கவே இல்லை, சட்ட ஒழுங்கு பற்றி யாரும் கேள்வி கேட்கவே இல்லை. எல்லாருமே சுற்றி அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களே தவிர, பயங்கரமாக முட்டு கொடுக்குறாங்களே தவிர இந்த விவகாரம் பற்றி எடுத்து பேசவே இல்லை. ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய 4 நபர்களை கொண்டு இருக்காங்க, அதில் 2 வயசான பெண்கள், 4 பேருமே வயசானவங்க தான், அதில் 2 பேர் பெண்கள் அவங்களோட கையை துண்டாக வெட்டியிருக்காங்க. இதை மாதிரி ஒரு கொடூரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு, இதை பற்றி எதுவுமே பேசாமல் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத சனாதன எதிர்ப்பு அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க இல்லையா, இதை பற்றி ஏன் இவங்க சுற்றி பேசுகிறாங்கன்னு தெரியல. உங்களுக்கு டைம் இருந்தால் ஜஸ்ட் நீங்கள் சோஷியல் மீடியாவில் போய் சர்ச் பண்ணி பாருங்களேன், யாருமே இந்த விவகாரம் பற்றி பேசவே இல்லை. நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்வர் யாராச்சும் கருத்து தெரிவிச்சிருக்காரா, திமுக அமைச்சர்கள் யாராச்சும் கருத்து தெரிவிச்சிருக்காங்களா, திமுக நிர்வாகிகள் யாராச்சும் கருத்து தெரிவிச்சிருக்காங்களா அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துட்டு இருந்தேன். பட் யாரும் இந்த விவகாரம் குறித்து பேசவே இல்லை, இந்த விவகாரம் குறித்து எந்த ஒரு ட்வீட்ஸோ போஸ்டோ வீடியோஸோ போடவே இல்லை. எல்லாருமே சுற்றி இந்த சனாதனம் தர்மம் ஆளுநர் இப்படி சொல்லியிருக்காரு, இதுதான் பார்ப்பனியம் அப்படிங்கிற மாதிரி கதைகள் தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதை பற்றிலாம் பேசுறதுல என்னங்க பிரயோஜனம் இருக்கு சொல்லுங்க, அதை பத்திலாம் பேசுறதுல என்ன பிரயோஜனம் இருக்கு? சனாதன தர்மத்தை ஒழிக்கணும்னு சொன்னாலும் ஒழிக்க முடியாது. இதை பல வருஷமா பல காலமா பல பேர் ட்ரை பண்ணிட்டு வந்துட்டு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க, அவங்களாலே பண்ண முடியல அப்படி இருக்கும்பொழுது இவங்களால பண்ண முடியுமானா கிடையாது. பட் நீங்க அதை பத்தி மட்டுமே பேசிட்டு இருக்கீங்க, அதை பத்தி பேசுறதுனால பெருச பிரயோஜனமும் இல்லைங்க. பாருங்க, ஒரு குடும்பத்துல 4 உயிர் போயிருக்கு, பெண்கள் பேசுவீங்களா, அந்த பெண்களுடைய கையை தனியா துண்டா கட் பண்ணி எடுத்துருக்கானுங்க. இதை பற்றி யாராச்சும் கருத்து தருவீங்களா, இதை பற்றி யாராச்சும் பேசுங்களேன், ஏன் இது மாதிரி நடக்குதுன்னு டிஸ்கஸ் பண்ணுங்களேன். ஆனால் இதை பற்றிலாம் பேசாமல் நையா பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத தேவையில்லாத விவகாரத்தை பற்றி தான் எல்லாருமே பேசிகிட்டு இருக்கீங்க. அதிமுக ஆட்சி காலத்தில் சின்ன சின்ன விஷயங்கள் கூட எந்த அளவு இவங்க பொங்குனாங்க அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். இதை மாதிரி ஒரு கொடூரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு, இந்த சம்பவத்துக்கு இவங்க யாராச்சும் கருத்து தெரிவிக்கிறாங்களா பொங்குனாங்களா அப்படின்னா இல்லை. இந்த விவகாரம் குறித்து எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் ஒரு கருத்து ஒன்று சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, உங்களுக்கு சைடில் போகிற பாருங்க, பல்லடம் படுகொலை இபிஎஸ் கண்டனம். பல்லடம் படுகொலை சம்பவத்திற்கு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது, போதைப் பொருட்களின் தலைநகரமாக தமிழகம் மாறிவிட்டது, காவல்துறைக்கு முழு சுதந்திரம் வழங்கி சட்ட ஒழுங்கை நிலைநிறுத்த வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்காரு. இதை மாதிரி ஒரு சம்பவம் தமிழகத்தில் நடந்திருக்கு, பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் இதை பற்றி பேசாமல் இருப்பாரா, அவரும் பேசியிருக்காரு. அதை பற்றி ஒரு ட்வீட்டு ஒன்று போட்டிருக்காரு, அந்த ட்வீட்டை நான் உங்களுக்கு சைடில் போடுறேன் பாருங்கள். அது கொஞ்சம் பெரிய ட்வீட்டு, என்ன போட்டிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கலாம். குடியிருப்பு பகுதியில் மது அருந்தியதை தட்டி கேட்ட பல்லடம் சட்டமன்ற பொங்கலூர் மேற்கு ஒன்றிய மாதாபூர் பஞ்சாயத்து கிளை பாஜக தமிழ்நாடு தலைவர் சகோதரர் திரு மோகன்ராஜ் அவர் பாஜகக்காரரா? திரு மோகன்ராஜ் அவர்கள் சமூக விரோதிகளால் குடும்பத்துடன் வெட்டி கொல்லப்பட்ட செய்தி அறிந்து மிகுந்த அதிர்ச்சி அடைந்தேன். திரு மோகன்ராஜ் அவரது தம்பி அம்மா சித்தி என 4 பேரையும் கொடூரமாக வெட்டி கொலை செய்துள்ளனர். சகோதரர் மோகன்ராஜ் குடும்பத்தினருக்கு எனது ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தெருவுக்கு தெரு மதுக்கடைகளை திறந்து வைத்து கட்டுப்பாடற்ற மது விற்பனையை ஊக்குவித்துக் கொண்டிருக்கும் திமுக அரசின் சாராய வியாபாரிகள் பணம் சம்பாதிக்க இன்னும் எத்தனை பொதுமக்கள் உயிர் பலியாக வேண்டும்? தினம் ஒரு கொலை தமிழகத்தில் நடந்து சட்ட ஒழுங்கு சீர்குலைந்து கிடைக்கையில் அதற்கு பொறுப்பான காவல்துறையை கையில் வைத்துக் கொண்டு நம்பர் 1 முதல்வர் என்று விளம்பரம் செய்ய வெக்கமா இல்லையா முதலமைச்சர் எம் கே ஸ்டாலின் அவர்களே? குற்றவாளிகளை விரைவாக கண்டுபிடித்து கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கைகள் கட்டப்பட்டு இருக்கும் காவல்துறையை ஆளுங்கட்சி பிடியிலிருந்து விடுவித்து அவர்கள் பணி செய்ய அனுமதித்து பொதுமக்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். இறந்தவர் பாஜகக்காரர் போல இருக்கு. அந்த விஷயம் குறித்து நான் ஃபர்ஸ்ட் போட்ட அந்த செய்தித்தாள் இல்லவே இல்லை பார்த்தீங்களா, ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேரின் போட்டிருந்தாங்களே தவிர அவர் பாஜகக்காரர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அந்த செய்தித்தாளில் போடவே இல்லை. இதுவே வேற ஏதாச்சும் கட்சி நிர்வாகியாக இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக போட்டிருப்பாங்களோ என்னவோ தெரியல.
அண்ணாமலையர்கள் இந்த ஒரு விஷயத்த அவருடைய ட்வீட்ல மென்ஷன் பண்ணி போட்டிருக்காரு. அண்ணாமலையோட இந்த ஒரு ட்வீட்ல நிறைய பேர் நிறைய விதமான கமெண்ட்கள் போட்டிருந்தாங்க. இப்போதான் நான் அதை பார்த்து முடிச்சேன். எனக்கு உண்மையிலே ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குங்க. அதில் இந்த திமுக காரங்களும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, ஓ இறந்தவங்க சங்கிகளா, சங்கி குடும்பமா, அப்போ அதுக்கு காரணம் உண்மையிரோதமாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கானுங்க. ஏன்னா டேய், ஒரு குடும்பமே போயிடுச்சுரா, ஒரு குடும்பமே போயிடுச்சு, இங்கேயும் வந்துட்டு நீங்கள் சங்கி அது இது சொல்லி பேசிட்டு இருக்கீங்க. உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட மனசாட்சி அப்படிங்கிறதே இல்லையா? நீங்களாம் உண்மையில மனுஷ ஜென்மங்க தானா? இவனுங்களா தான் மணிப்பூர்ல ஒரு சம்பவம் நடந்தது இல்லையா, அந்த டைம்ல மனிதாபிமானம் மனிதாபிமானம்னு பேசிட்டு இருந்தானுங்க. அதை விட கொடூரமா மேற்கு வங்கத்துல நடக்கும்போது அமைதியா இருந்தாங்க, ராஜஸ்தான்ல நடக்கும்போது அமைதியா இருந்தாங்க. இப்ப ரீசெண்டா ரெண்டு நாள் முன்னாடி ஒரு கொடூரமான சம்பவம் ராஜஸ்தான்ல நடந்தது, அப்போ இவனுக்கு எவனும் பேசவே இல்லை. இப்ப இது மாதிரி ஒரு சம்பவம் தமிழகத்துல நடந்திருக்கு, இவங்க சங்கிகளா, இவங்க சங்கி குடும்பமா, அப்ப இதுக்கு காரணம் உண்வேரதமா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசுறானுங்க. ஒரு குடும்பம் செத்து போயிருக்கு, குடும்பத்தில் கூட 4 பேர் இறந்து போயிருக்காங்க. ஆறுதல் தெரிவிக்கலானாலும் பரவாயில்ல, ஆழ்ந்த இரங்கல் தெரிவிக்கலானாலும் பரவாயில்ல, இவ்வளோ கொடூரமாவோட கமெண்ட் பண்ணுவீங்க. அண்ணாமலையர்கள் போட்ட இந்த ஒரு ட்வீட்டில் வந்த ஒரு 2 கமெண்ட் மட்டும் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆச்சு. அந்த 2 கமெண்ட்டை மட்டும் நான் போடுறேன், நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு டைம் இருந்தனா அண்ணாமலையர்கள் போட்ட அந்த ட்வீட்டில் போயிட்டு என்னென்ன கமெண்ட்ஸ் வந்திருக்குன்னு மட்டும் பாருங்கள். அதுலேயும் குறிப்பாக இந்த ஊபிஎஸ்கள் போட்ட அந்த கமெண்ட்ஸை பாருங்கள், ரன கொடூரமாக இருக்கும். உண்மையிலவங்களா மனுஷன் ஜென்மங்க தானான்னு தெரில, அந்தளவுக்கு கொடூரமாக கமெண்ட்ஸ்லாம் போட்டு வச்சுருப்பானுங்க. உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் தயவுசெய்து போய் பாருங்கள். இப்போ அந்த ஒரு 2 கமெண்ட் மட்டும் போடுறோம் பாருங்கள். அடியார் ராஜ் அப்படிங்கிறவரு, அதெல்லாம் சரி தலைவரே, பலமுறை தொண்டர்களின் உயிரே போனாலும் வெறும் இரங்கல் மட்டுமே தெரிவித்து விட்டு போய்கிட்டே இருக்கிறீங்களே, இது நியாயமான நடவடிக்கையா தலைவரே? தொண்டர்களை காப்பாற்ற, அவர்களின் உயிர்களை பாதுகாக்க எந்த விதமான நடவடிக்கைகளும் இதுவரை எடுத்தது இல்லையே, ஏன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. இதை மாதிரி தொண்டர்கள் இறக்கும் போதெல்லாம் வெறும் நீங்கள் அனுதாபங்கள் ஆறுதல் தெரிவிக்கக்கூடிய போஸ்ட் மட்டும்தான் போடுறீங்க. நடவடிக்கை நீங்கள் என்ன எடுத்தீங்க, தொண்டர்களுடைய உயிர்களை பாதுகாக்கிறதுக்கு நீங்கள் எது மாதிரி நடவடிக்கை எடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை இவர் கேட்டு வச்சிருக்காரு. இவரும் பாஜகக்காரர் தான். அடுத்ததாக விவேகன் அப்படிங்கிறவரு, உயிர் பலி என்பது வாழ்க்கையின் அதிகபட்ச கொடூரம், பாஜகவின் கொள்கையின் பார்ப்பட்டு வந்த மனிதர்கள் ஜெகன் இப்போது இவர்கள். ஜெகன் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு 4-5 டேஸ் இருக்கும்னு நினைக்கிறேன், அப்போ இறந்தாரு. இதே மாதிரி தான் கொல்லப்பட்டு இறந்திருக்காரு. இதற்கான பதில் வெறும் கண்டனத்தோடு கடந்து போவதா? அண்ணாமலை பிரதர், மத்திய அரசின் அதிகாரத்தை கையில் வைத்துக்கொண்டு கதை பேசிக்கொண்டே இருங்கள், அப்பாவி தொண்டன் தானே அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தையும் இவர் போட்டிருக்காரு. அதாவது நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டே உங்கள் கையில் தான் இருக்கு, நீங்கள் ஃபுல் பவரில் இருக்கிறீங்க, அப்படி இருக்கும்போது வெறும் பேசிட்டே இருக்கீங்களே, எந்த விதமான ஆக்ஷன் வாங்க நீங்கள் எடுக்கலை அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை இவர் சொல்லியிருக்காரு. கேரளாவில் இதே மாதிரி ஆர்எஸ்எஸ் பாஜக காரியகர்த்தாக்களை அங்கே இருக்கக்கூடிய பாஜக ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பாளர்கள் கொடூரமான முறையில் பல பேரை கொலை பண்ணியிருக்கானுங்க. அதை மாதிரி பல செய்திகளை கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி தான் கர்நாடகாவில், நார்த் இந்தியாவிலலாம் நடக்குது. மேற்கு வங்கம்ல கொடூரமாக பல சம்பவங்கள் நடந்திருக்கு. இந்த மம்தா தீதி அவர்கள் எலெக்ஷனில் வின் பண்ண புதுசில் அங்கே இருக்கக்கூடிய பாஜக நிர்வாகிகளுக்கு எதை மாதிரி கொடூரங்கள் நடந்தது அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, யாரும் மறந்துருக்க மாட்டீங்க. ஊரை விட்டு ஓடுனாங்க, அஸ்ஸாமில் போயிட்டு தஞ்சம் அடைஞ்சாங்க. ஏன்னா அந்த அளவு அங்கே இருந்த அந்த குண்டர்கள் கடுமையாக தாக்குனாங்க, கொலை பண்ணானுங்க, அவ்வளோ விஷயங்கள் பண்ணானுங்க எலெக்ஷனில் வின் பண்ணதுக்கு அப்புறமா. இப்போது அதே மாதிரி சம்பவங்கள் தமிழகத்தில் நடந்திருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே கஷ்டமாக இருக்கு, இல்லை கஷ்டமாக இல்லை, ரொம்ப பயமாக இருக்குது. தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் இதை மாதிரி கொடூரமான காரியங்கள் செஞ்சவனுங்களை இரும்பு கரம் கொண்டு அடக்கணும், இதை மாதிரி சமூக விரோத செயல்களில் ஈடுபடுறவனுங்களை இரும்பு கரம் கொண்டு அடக்கி தக்க தகுந்த தண்டனை அவங்களுக்கு வாங்கி தரணும். தயவு செய்து இந்த சனாதன தர்மம் அது இதெல்லாம் பேசுறதை நிறுத்திட்டு இந்த பொதுமக்களை பற்றி தயவு செய்து பேசுங்க. இதை மாதிரி ஒரு சம்பவம், கொடூரமான சம்பவம் நடந்திருக்கு, இதுக்கு நீதி கிடைக்கிறதுக்கு யாராச்சும் ஒருத்தர் பேசுங்க. இதெல்லாம் விட்டுட்டு சனாதன தர்மம், கிறிஸ்துவர்கள், இஸ்லாமியர்கள் அது இதுன்னு பேசுறதுனால யாருக்கும் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. தயவு செய்து அதை மாதிரி விஷயங்கள் பேசுறதை நிறுத்திட்டு இந்த விவகாரத்தை பத்தி எடுத்து பேசுங்க. இந்த விவகாரத்துல நடந்த விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத சொல்லுங்க. இந்த மாதிரி கொடூரமான சம்பவங்கள் இதுக்கப்புறமா நம்ம தமிழகத்துல இல்லை நம்ம நாட்டுல நடக்கக்கூடாது. அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அந்த நடவடிக்கை எடுங்க, பாசிட்டிவான முறையில் அப்ரோச் பண்ணுங்க. தயவு செய்து அரசியல் இதில் பண்ணாதீங்க, குடும்பமே அழிஞ்சு போச்சு. இப்போ குடும்பத்துக்கு மனசு கரையாமல் சனாதன தர்மம் பார்ப்பனையும் அது இதுன்னு பேசிட்டு இருந்தீங்கன்னா சத்தியமானிங்களா மனுஷனுங்களே கிடையாது, சத்தியமானிங்களா மனுஷங்களே கிடையாது. ஸோ பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு பொறுமையாக பொறுத்துங்க, பார்ப்போம். மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம்.